சகோதரர்களே, ஓராண்டுக்கும் மேலாக மரவ நாட்டின் எல்லைப் பகுதிகளில் பணிபுரிந்த நாம் இப்போது மரவ நாட்டிற்குள்ளே நுழைந்திருக்கிறோம். துன்பங்கள் வரலாம், மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். குருதியை கொட்டவும் நேரிடலாம், விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். இதோ எருசலேமுக்கு போகிறோம். மன்மகன் தலைமை பொறுத்தரிடமும் மறைவோர் அறிஞரிடமும் கையளிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு கொலை தீர்ப்பிட்டு அவரை எள்ளி நகையாடவும் சாட்டையால் அடிக்கவும் சிலுவையை அறையவும் புறவினத்தாரிடம் கையளிப்பர். துயரம் கண்டு அயர்ந்து கொண்டு பதுங்குபவர்கள் நாங்கள். இருப்பினும் இருந்து கிடக்கும் மரவ நாடு விரைவிலேயே விசுவாச பேருமையை காணும், மெய்மறை தழைத்தோங்கும் என நம்பிக்கை எனக்குள்ள. நம்மையெல்லாம் கொடுமைப்படுத்திய குமாரப்பன் இப்போது இல்லை. அத்தோடு குருநர மன்னர் தரியத்தேவர் உங்களை கண்டு பேச காத்திருப்பதாக செய்தி அனுப்பியுள்ளார். இதோ என் மன மரியாதை கேட்டு பாருங்கள். ஆமாம் சுவாமி, தீராத நோய் கண்டு துடிதுடிக்கிறார் தரியத்தேவர். அரண்மனை வைத்தியர்களுடைய மருந்துகளோ அந்தணர்களுடைய மந்திரங்களோ அவரை குணப்படுத்த முடியவில்லை. இந்நிலையில் தான் உங்களை பற்றியும் நம் மறையை பற்றியும் என்னிடம் விசாரித்தார். அப்படியா, மிக்க மகிழ்ச்சி. என்றாலும் அவருடைய உண்மையான நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டாமா? வெறுமனே பிணி நீக்கும் பூஜாரியாக என்னை நினைத்துவிட்டார். அவசரப்படாமல் சற்று பொறுத்திருப்போம். முதலில் நீங்கள் நம் மறையின் விசுவாச சத்தியங்களை அவருக்கு எடுத்துரையுங்கள். புனித நாமத்தை ஓடும் போதெல்லாம் புத்துணர்ச்சி பொங்கி வழிகிறது. வைமலையின் போதனைகளை சிந்திக்கும் போதெல்லாம் சந்தோஷம் ஊற்றிருக்கிறது. நான் சுகமாகிவிட்டேன் கடலாயி, நான் சுகமாகிவிட்டேன், ஒரு மனிதனாகிவிட்டேன். நீங்கள் மனமுடன் விட்டதை காணும்போது ஆனந்தம் கரை புரண்டு ஓடுகிறதா? ஆனந்தம், அருள் ஆனந்தம், அருள் ஆனந்தம். ஆம், அருள் ஆனந்தம். நான் அந்த மகானை உடனே பார்க்க வேண்டும், அவன் மனை திரும்ப வேண்டும். போ போ கடலாயி, உடனே உபதேசியாவுக்கு ஆள் அனுப்பு. அருள் ஆனந்தம் சாமிகளை நான் பார்க்க வேண்டும், அவரோடு உளமார பேச வேண்டும். உளமார பேச வேண்டும். பழைய பாவ வாழ்க்கையை துளித்து மனம் திரும்பிய மனிதனாக வந்துள்ளேன் சுவாமி. எனக்கு ஞானஸ்தானம் தந்து உங்கள் பிள்ளையாக பெற்றுக்கொண்டு. தடியத்தேவரே, உமக்கு இன்னும் ஒன்று குறைவாய் உள்ளது. என்னவென்று சொல்லுங்கள் சுவாமி, உடனே உணர்த்தி செய்கிறேன். ஆதியிலிருந்தே மனிதரை ஆணும் பெண்ணுமாக படைத்த இறைவன் ஒருவனுக்கு ஒருத்தி எனும் அன்பு கட்டளை விதித்துள்ளாரே, அறியல. ஆனால் உமக்கோ ஐந்து மனைவியர். புரிகிறது, புரிகிறது. உங்கள் தயக்கம் என்னவென்று எனக்கு புரிகிறது. உடல் ஊனம் தீர்த்த ஞான ஒளியே என் ஆன்ம ஊனத்தையும் இப்போதே தீர்த்துக் கொள்கிறேன் சுவாமி. இனிமேல் என் முதல் மனைவியாகிய மாரியாள் மட்டுமே என் ஒரே மனைவி. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் ஒருவருக்கொருவர் இனி பிரமாணிக்கவா இருப்போம். மற்றவரெல்லாம் என் உடன்பிறவா சகோதரிகள். இது உறுதி சுவாமி, இது உறுதி. எனக்கு ஞானஸ்தானம் தாருங்கள், எனக்கு ஞானஸ்தானம் தாருங்கள். எத்தனை திமிர் இருந்தால் இப்படி செய்திருப்பார். மாமா, எல்லாம் எல்லாம் அந்த வச்சன மாதிரியாக கடவாயி கடவாயி என்று காவலியில் கிடந்தவர் மாய
கண்ட இடத்துலையும் கோயில கட்டி கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம கோயில் எல்லாம் குட்டி செவரா போய் கேப்பாரத்து கிடக்கு. அவளை ஒழிச்சு கட்டலன்னா 33 கோடி தேவரோட கோபமும் உங்க மேலதான். அது மட்டும் இல்ல தம்பி சேதுபதி, கடலாகி மனைவியா உள்ளவரதான் அடியத்தேவன் நமது கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த மறந்து விட முடியாது. இன்னைக்கு கடலாகிய தள்ளி வச்சவன் நாளைக்கு எல்லா கிறிஸ்தவர்களையும் சேர்த்துக்கிட்டு உனக்கு எதிராக உரிமை கூட துடுக்க முடிந்து விட்டா? பெரியவர் திருமுருஞ்சத்தேவர் சொல்வது மிகவும் சரி. படைத்தலைவர்களில் கூட பல ரகசியமாக புதுமுறையில் சேர்ந்து உள்ளதாக எனக்கு தகவல் எட்டியுள்ளது. அமைச்சர் முருகப்பரே, நீங்க சொல்வது மட்டும் உண்மையானால்? முருகப்பரே, பாதிரியுடன் கூட்டு வைத்துள்ள படைத்தலைவர்களை பற்றிய பட்டியல் ஒன்று முதலில் தயார் செய்யுங்கள். கடலாகி வாழ்க்கையை கெடுத்த பரணி பயலை கைது செய்து இழுத்து வர உத்தரவிடும். அமைச்சர், போய் எங்கிருந்தாலும் அவரையும் அவன் குற்றத்தையும் கட்டி இழுத்து வாருங்கள். அவன் கட்டிய கோயில்களை எல்லாம் இடித்து தலைவட்டமாக்குங்கள். செய்தியை அறிவிக்க அரசர்க்கரசரான கிறிஸ்து என்னை பணித்துள்ளார். ஓ, என்ன திகில் உனக்கு! ரங்கநாத தேவர் திருமகனை விட பெரிய அரசர் இந்நாட்டில் உண்டோ? நான் பேசியது தவறானால் எது தவறு என்று காட்டான், பேசியது சரியானால் ஏன் என்னை அறிகிறாய்? முகப்பரேங்கள், ஒருவரை தண்டிப்பது முறையாகாது. விசாரணை அவசியம் இல்லை. அரசு ஆணையை மீறிய ஒரு குற்றமே போதும் இந்த சன்னியாசியை சிரச்சதம் செய்ய. ஆமண்டா, இவரை உடனே சுட்டு பொதுக்காமல் செய்யுங்கள். அவசரம் வேண்டாம் சேதுபதி அவர்களே. அப்பாவி சுவாமிகளை கொன்று மரவநாட்டின் செங்கோலை வளைத்து விடாதீர்கள். செங்கோலை பழைப்பதை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார். சீக்கிரமே செங்கோலை பறிப்பதை பற்றியும் பேசப் போகிறார். அரசியல் நிர்வாகத்தில் வீணாக தலையிடாதீர்கள். தடியத்தவரே, படை தலைவர்கள் சிலரை வசப்படுத்தி வைத்திருப்பதால் தானே இப்படி குதிக்கிறீர்கள். அமைச்சரே, எங்கே அந்த பட்டியல்? இந்த அரசே, சின்ன பூவாடு தேவர், சின்ன கண்ணு தேவர், சிவானந்த பிள்ளை, பரமசிவ நாயக்கர். தளபதி சின்ன பூவாடு தேவரை வரச்ச இவர்களுக்கு சரியான பாடம் கற்பிக்கிறேன். Hey!
மந்திர தந்திரங்களை விடுத்து உன்னத தேவனின் ஒப்பற்ற நாமத்தை ஓதுங்கள். வல்லமையுள்ள தேவன் கர்த்தர் ஒருவரே. அந்த சந்நியாசியின் சீடர்களை முதலில் கொள்ளுவோம். அதை பார்த்தாவது தடியத்தேவர் மனம் திருந்துவாரா பார்ப்போம். சுட்டுக் கொள்ளுங்கள் அந்த கயவர்களை. மந்திரவாதியின் சித்து விளையாட்டு. விடக்கூடாது. இவர்களை ஏன் சுடுகிறீர்கள்? உங்கள் கணிப்பின்படி குற்றவாளி நான் தானே? என்னை கொள்ளுங்கள். ஏ சன்னியாசி, உன்னுடைய மந்திரத்தால் துப்பாக்கி கூட வெடிக்க மறுத்து விட்டதாமே. எங்கிருந்து உனக்கு இவ்வளவு சக்தி வருகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து. தம்பி சேர்வரி, அந்த கருப்பு புத்தகத்தை வைத்துத்தான் மாயவரத்தை காட்டுகிறானோ? இருக்கலாம் அண்ணா, இருக்கலாம். அதை பிடுங்கி தனியே வைத்து சுடு. ஏ பாதிரி, உன் ரகசிய சக்தி பறி போய்விட்டதா? சுடைவனை. இருத்துங்கள், இருத்துங்கள் அரசே, கொஞ்சம் இருத்துங்கள். தெரியவரே, இந்த பாதிரி எவ்வளவு பயங்கரமானவன் என்பது உமக்கு தெரியவில்லை. ஒதுங்கிவிடும். முடியாது, முடியாது. நான் உயிரோடு இருக்கும் வரை என் சாமியை கொல்லவிட மாட்டேன், கொல்லவிட மாட்டேன். கொலை செய்யப்படுவதை தடிய தேவர் தடுத்ததால் அவர் செய்துவதையும் உறவினர் உதய தேவர் தான் ஓரியூருக்கு அனுப்பப்பட்டார். எங்களுக்கு எங்களுக்கு எவ்வளவு யார் சாமி ஆதரவாக பார்க்க
பாடல்களில் பங்கு பெற பாவியாகி எனக்கும் வாய்ப்பளித்தீரே, உமக்கு நன்றி. இந்த மரண நாட்டை உமது பாதங்களில் காணிக்கையாக்குகிறேன். புண்ணமாக்கி அருளும் இறைவா. அருள் ஆனந்தரே, எங்கே இப்படி மண்டியிடுங்கள். ஏய் பெருமாள், விரைவில் காரியத்தை முடி. தந்த இறைவம் எனக்கு கொடுத்த துன்பக் கலத்தில் குடிக்காதிருப்பேனா? எழுந்து செல்லுங்கள் தோழர்களே, இறைவனுக்கு புகழ்பாய் செய்யுங்கள். உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுது. இவர்களை அப்புறப்படுத்துங்கள். பெருமாள் அரச ஆணையை நிறைவேற்று. உன் கடமையை தயங்காத செய்மகனே, கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இவர்கள் அனைவரையும் உலகில் உள்ள எல்லா மக்களையும் நிறைவாக ஆசீர்வதியும் நிறைவாக ஆசீர்வதியும். தியாக திருமகன் அருளானந்தர் சுவாமிகள் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டுள்ளார். 1693 ஆண்டு பிப்ரவரி 4 நாள் ஊன்றப்பட்ட புனித விற்று இன்று ஆண்டோர் தழைத்து பல நூறு தேவ அழைத்தல்களாய் பலம் தந்து வருகிறது. மரண நாட்டின் மைந்தர்கள் அருளானந்தர் பிறந்த ஐரோப்பா கண்டம் வரையிலும் சென்று இறையரசு பணியாற்றி அருளானந்தரின் புகழ்பாடி வருகிறார்கள். குன்றம் மேலிட்ட தீபமாய், மங்காத பேரொழியாய், இளையரசின் இணையற்ற தொண்டனாய், அன்புப்படியின் இலக்கணமாய் திகழும் அருளானந்த சுவாமிகளின் புகழ் வாழ்க, பணி தொடர்க, இணையத்தில் மலர்க, இளையரசு மலர்க மலர்க. வரலாற்றை மிக தத்ரூபமாக நடித்து காண்பித்த அனைவருக்கும் நன்றி.